இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் ஓர் சின்ன அறிவிப்பு. என் மூளைக்கு எட்டிய வரை பலவிதமான அறிஞர்கள் சொன்னதுதான், அதை நாமும் சொல்லவிருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்தது நாமும் தெரிந்து கொள்வோம். மீண்டும் என்னவென்றால், சாஸ்திரம் சம்பிரதாயம் என்று ஒன்று உலாவி கொண்டிருக்கிறது நம் மத்தியில், அதாவது மனிதர்கள் மத்தியில். அது எப்படி என்றால், இயற்கையான ஒன்றுதான். மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமி வாசிகளுக்கு. அதற்கென்று வந்ததை நாம் என்ன பண்ண வேண்டும், சாஸ்திரம் சம்பிரதாயம் என்ற பேரில் ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். அது எப்படி என்றால், ஒன்று, சூரியன் வந்து மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இந்த பூமி வாசிகள் எல்லாருக்கும் பிரயோஜனமான ஒன்று தான். அதன்படி வாழும்போது ஒன்று, நாம் எங்கேயோ இருக்கிற சூரியனை விட ஈஸியாக நம்ம பக்கத்தில் இருக்கிறதே பார்ப்போம். வாழை இலை விரித்து உணவு உட்கொள்ளும் பழக்கம் உள்ளது. அது எப்படி என்றால், உள்பகுதி வெளிப்பகுதி என்று உண்டு. அதை வாழை இலையை அப்படி போடு என்றால் யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். சாஸ்திரம் என்ற பெயரால் ஜனங்களை ஏமாற்றப்பட்டது. தலை வாழை இலை என்றால் இப்படி போட வேண்டும் என்று. அர்த்தம் என்ன, காரணம் அதற்கு என்ன, முழு நோக்கம் என்றால், சயின்ஸ் முக்கியமானது. அந்த பக்கம் பொறியில் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், அதை மனிதர்கள் எடுத்து ஒப்புக்கொள்ள முடியும். அதற்கு தகுந்தவாறு வைக்கப்பட்டது தான். அதை ஜனங்களுக்கு எப்படி சொல்லணும், எப்படி சொன்னால் அது சரியாக இருக்கும் அப்படின்றதுனால சொல்லப்பட்டது சாஸ்திரன்ற பேரில். சாஸ்திரன்ட்டா யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. இன்னும் இறைவனுடைய சிந்தனை அப்படின்ட்டாக்க மறுப்பு கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா பயன்படுத்தியில் வச்சுருந்தாங்க, இறைவனோட சிந்தனைன்னு சொல்லிட்டால பயன்படுத்தி வச்சுருந்தாங்க, இறையாச்சமாக இருந்தது. அதை பயன்படுத்தி தான் சாஸ்திரம் என்ற பெயரால் சம்பாதிக்கப்பட்டது. சம்பாதிக்கப்பட்டது எப்படின்னாக்க, ஈஸியான முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரே வழி, நம்ம வீட்டுக்கு ஈஸியாக அந்த காலத்தில் கரண்ட்லாம் கிடையாது, விளக்கு தான். அது வந்து சிறிய வெளிச்சம் கொடுக்கக்கூடியது. இதை முன்னிட்டு என்ன வச்சுருந்தாங்கன்னாக்க, சாயங்கால நேரத்தில் இரவு நேரத்தில் வீடு வாசலை பெருக்கி வெளியே கொட்டக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்கிறது நிறையா விஷயம் போயிடும் அப்படின்னு. அதுக்கு உள்நோக்கம் என்னன்னு கேட்டாக்க, நகையோ மற்ற ஊசிகளோ எந்த பொருளையும் வெளிச்சம் குறைவாக இருக்கிற நேரத்தில் மனிதர்களால் தேடி எடுக்க முடியாது, குப்பையில் கொட்டிட்டால். அதனால் வெயில் தாழ்வதற்கு முன்பு கூட்டி விட்டால், சாயங்கால நேரத்தில் விளக்கு வைக்க போகிற நேரம் ஆகிடுச்சு, இனிமேல் வீடை கூட்டக்கூடாது, அதாவது குப்பையை வெளியே கூட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே தவறின பொருள் ஏதாவது இருந்தால் கூட கூட்டி ஒரு பக்கம் வச்சுருப்பாங்க, அதை எடுத்துக்கலாம் ஈஸியாக. இப்படியாக ஆரம்பிக்கப்பட்டது தான். ஆனாலும் ஜனங்க மத்தியில் இந்த உண்மையான விஷயங்கள்லாம் படிப்பறிவு இல்லாதனால ஜனங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. உண்மையான காரணம் ஜனங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. உண்மையான காரணம் தெரியாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, சிந்திக்கும் திறன் கம்மி. படிப்பறிவை விட சிந்திக்கும் திறன் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்றைக்கி ஏகப்பட்ட பொருளில் கலப்பணம் இருக்குது, அது தெரியுது. எப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம், நோய்வாய்ப்பட்டதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது. அதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் சிந்திக்கிறதில்ல. இயற்கையான பொருட்களை எல்லாத்தையும் விட்டுட்டோம். சாப்பாடு சாப்பிட்றோம், சாப்பிட்டதுக்கப்புறம் அவருடைய கட்டுப்பாடுகள் என்ன, ரெஸ்ட் எடுக்கணும், எப்போ படுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் இருக்குது அவங்கவுங்க உடலுக்கு தகுதி மாதிரி. சௌரியம் இல்லாதவங்களுடைய நிலைமை வேறு. நல்லா ஆரோக்கியமாக இருக்கவங்க கூட சாப்பிட்டுட்டு உடனே படுத்தா என்ன வேணால் குளிச்ச ஏப்பங்கள்லாம் ஏற்படும், நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் பாதிப்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது ஜனங்க மத்தியில். தெரிஞ்சாலும் அந்த பாதிப்புக்கு ஜனங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் இதை வந்து என்ன பண்ணணும்னா, அந்த காலத்தில் சொல்கிற விதத்தில் சாஸ்திரன்ற பேரில் சொன்னாங்க ஜனங்க, அதாவது கண்ட்ரோலுக்காக சொல்லப்பட்டது, ஒரு நிர்ணயம் பண்ணி வாழணும் அப்படின்றதுக்கு சொல்லப்பட்டது. வருங்காலத்தில் அதை ஜனங்க மத்தியில் சிந்திக்கும் திறன் இல்லாத காரணத்தினால மூட நம்பிக்கையாக மாறி ஏமாற்றி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வந்தது தான் நிறையா விஷயம். அது நிறையாங்கிறதுல நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒரு நாளைக்கு ஒன்று பார்த்தா கூட போதுமானது. அன்றாட நம்ம செய்கிற செயலில் ஒவ்வொன்றா பாருங்கள். இந்த நம்ம சாப்பாட்டிலேயே இந்த இலையை இப்படி தான் போடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனுக்கு மாறாக தாமரை இலைன்னு எப்படி இருக்குது, தாமரை இலை அப்படி சொல்ல முடியாது. ஏன் இருந்தாலும் அந்த தாமரை இலையும் சாமிக்கு வைக்கிறாங்க, பூஜைக்கு வைக்கிறாங்க. அதாவது மனிதனுக்கு பிரயோஜனமான பொருள் ஒவ்வொன்றும் அதை இப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நோக்கத்தில் சொல்லப்பட்டது. வருங்காலத்தில் சாஸ்திரமாக போய் இன்றைக்கி நாம் ஏமாத்துகிறோம், ஏமாந்தும் இருக்கிறோம், ஏகப்பட்டது. அதை நாம் சிந்தித்து ஒரு நாளைக்கு ஒன்று சிந்தித்தா போதுமானது, வேறு ஒன்றுமே தேவைப்படாது. இளநீர் வந்து மனிதனுக்கு முக்கியமானது, அந்த இளநீர் சாப்பிட்ணும். அதை எப்படி சாப்பிட்ணுன்ற ஒரு முறை, அதில் நாம் தவறான முறைகளை செய்யும்போது ஏற்படும். பனிக்காலம் மழை காலத்தில் இளநீரை சாப்பிட முடியாது, அதனால தான் வெயில் காலத்தில் அது வைக்கப்பட்டிருக்கு, ஈஸியாக கிடைக்கிறது, சாப்பிடவும் முடியுது. இப்போ நமக்கு இயற்கையில் பார்த்தீங்கன்னாக்க எதுவுமே தீம்பே கிடையாது.
தர்பிஸ் பழம்னா வெயில் காலத்தில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள், அதுக்கு சீசன் அதுதான், முக்கியமான சீசனே அதுதான். அப்போது நமக்கு ஈஸியாக கிடைக்கும்ன்றதுனால சாப்பிடலாம். ஆனால் செயற்கை முறையில் நம்ம கொண்டு வர்றது இந்த மாம்பழம் இதெல்லாம் வந்து செயற்கை முறையில் பழுக்க வச்சு கொண்டு வரதுனால நில, அதாவது அதுக்கு உண்டான இயற்கையான நிலைமையில் காலம் தாழ்ந்து வர்றதுனால மனிதனுக்கு கெடுதலும் கூட. இப்படி ஒவ்வொன்றா மாறி போய் நிறையா விஷயங்களில் நம்ம தவறு நடந்து இயற்கையும் மாறி போச்சு. நம்ம சாஸ்திரங்கிற பேரில் மட்டும் இல்லாமல் நோயிலையும் நிறைய நாம் பட்டுக்கிட்டு இருக்கோம். வருங்காலமும் இப்படி தான் இருக்குது. இதில் ஒரு நாளைக்கு நாம் அன்றாடம் செய்கிற செயலில் ஒரு நாளைக்கு ஒன்று நம்ம சிந்தித்து மாற்றினாலே போதுமானது. எவ்வளவு சாஸ்திரத்தில் நாம் ஏமாந்துருக்கோம், வருங்காலமும் ஏமாந்துக்கிட்டு இருக்குங்கிறத சிந்திச்சும் செயல்படுவோம். அதாவது என் பெயர் சங்கர், அல்லாஹ்வின் அடிமை அப்துல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும்.